வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு மக்காச்சோள தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா, மக்காச்சோளத்தை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கோம், ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கோம், பெருங்காயத்தூள், உப்பு, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். நல்லா ஊற வச்ச ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா மக்காச்சோளம் ஊற வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நம்மளுடைய மக்காச்சோள தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். தேங்காய் ஒரு கப்பு சேர்த்திக்கிறோம். நம்மளுடைய மக்காச்சோள தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மஞ்சள் நிற மக்காச்சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 392 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்குது. அதனால் ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுட்ருக்கோம். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. விட்டமின் B12, ஃபோலிக் அமிலம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கங்காட்டி உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்யுது. இரத்த சோகையை வந்து தடுக்குது. இதை வந்து நம்ம தோசையாக சுட்டுக்கலாம். இதில் நார்ச்சத்து, புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின் அதிகமாக இருக்கங்காட்டி சுகர் பேஷண்ட்டுக்கு ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுட்ருக்குது. இதில் வந்து நெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீங்கள் தோசையாக சுட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டான மக்காச்சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மக்காச்சோள தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி, சாம்பார் இது கூட சேர்த்து நீங்கள் பரிமாறினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. மக்காச்சோள தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம காஞ்ச மக்காச்சோளத்தை வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு இந்த தோசை பண்ணியிருக்கோம். நீங்கள் பச்சையாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் ஊற வச்சு இந்த தோசை பண்ணலாம். நம்ம இதில் வந்து அரிசி சேர்க்காமல் உளுந்து சேர்க்காமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோம் இந்த தோசை. நீங்கள் வீட்டில் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.